சர்வதேச விண்கற்கள் கண்டறிதல் திட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி உட்பட 4 மாணவர்கள் 13 குறுங்கோள் மாதிரிகளை கண்டுபிடித்துள்ளனர். விண்கற்களால் பூமிக்கு ஏற்படும் பாதிப்பை முன்கூட்டியே கணக்கிட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்காக ஹவாயில் உள்ள பான்ஸ்டாஸ் 01 என்ற தொலைநோக்கி ஆண்டு முழுவதும் இரவு வானின் படங்களை எடுத்து வருகிறது. அதன்படி பெங்களூருவைச் சேர்ந்த சிறுகு கோ லேப் மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு இணையவழி பயிற்சி கடந்த ஜூலையில் நடந்தது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 8 வகுப்பு அரசு பள்ளி மாணவி ஷரோன் லிடியா மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சிவசுப்பிரமணி, சாஜாதி பேகம் மற்றும் லலித் விக்ரமன் ஆகியோர் 64 நகரும் வான்பொருட்களை கண்டறிந்தனர். ஆஸ்ட்ரோமெட்ரிகா அப்படின்ற சாஃப்ட்வேர்ல தான் இந்த கேம்பெயினை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஹவாலி அப்சர்வேட்ரியிலிருந்து பான்ஸ்டாரஸ் 1 அப்படின்ற டெலஸ்கோப் நைட் ஸ்கைல நிறைய இமேஜஸ் நைட் ஸ்கைல எப்பயுமே இமேஜஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்புவோம். அந்த இமேஜை வந்து ஆஸ்ட்ரோமெட்ரிகா அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி போட்டோமெட்ரிக் இமேஜில் அதை வந்து அனலைஸ் பண்ணோம். ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எங்கள் கண்ணுக்கு தென்படுதா அப்படின்னு நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு வந்து 64 இமேஜஸ் 64 ஆப்ஜெக்ட்ஸை நாங்கள் அனுப்பினோம். அதில் நாசா 13 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இப்படி ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவற்றில் 13 வான்பொருட்கள் விண்கற்களாக இருக்கலாம் என கருதி மேலும் ஆய்வுக்காக நாசாவுக்கு அனுப்பியுள்ளனர். இவை உறுதி செய்யும் பட்சத்தில் இந்த குறுங்கோள்களுக்கு பெயர் வைக்கும் உரிமையை இவர்கள் பெறுவர். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம், 64 விண்கற்களை கண்டுபிடித்திருக்கிறோம். அதில் 13 குறுங்கோள் செலக்ட் ஆயிருக்கு. அதுல இருந்து நாங்க கண்டுபிடிச்சதுல செலக்ட் ஆச்சோம்னா அதுக்கு எங்களுக்கு பெயர் வைக்கிற உரிமை எங்களுக்கு தருவாங்க, அதுவும் நாசா கிட்ட இருந்து.